ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு தமிழில் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க வெப் சீரிஸ் தான் மித்தியா. இந்த வெப் சீரிஸோட ரிவியூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மித்தியா 2022 தமிழ் டப்பில் ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு த்ரில்லர் ட்ராமா வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸில் உமா குரோஷி தான் லீடில் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் உமா குரோஷி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு கூட ஈகோ கிளாஷ் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அவங்களோட வெட்டிங் ரிங்கை திருடிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அட் தி சேம் டைம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. அவரோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னென்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் சஸ்பெக்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரில் அந்த கொலை யார் பண்ணதுன்னு இந்த வெப்சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சீரிஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த வெப்சீரிஸோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்பிங் தான் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹூமா குரேஷிக்காக வேணா இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாம் தான் சொல்லுவேன். அதை தாண்டி இந்த வெப்சீரிஸில் நோட்டபுளாக ஹைலைட்டாக எதுவுமே இல்லை. ஸோ தேர்ட் பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, சினிமோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு சொல்லுவேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இம்ப்ரெசிவாக நிறைய சீன்ஸை எலிவேட் பண்ணலனாலும் நிறைய சீன்ஸை காப்பாற்றி அப்படியே மெல்லமாக கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸ்லோ பண்ண த்ரில்லர் ஸ்டைலில் தான் இந்த சீரீஸும் இருந்துச்சு. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக கோட்ட விட்டாங்க. அதுதான் இந்த சீரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு. ஸ்டோரியோட ஸ்ட்ராங்கான கான்ஃப்ளிக்ட் இல்லாததுனால எந்த ஒரு இடத்துலையுமே பெருசான ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆனாலுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஒரு ஒரு எபிசோடில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தாலும் எல்லாமே ஈஸியாக ப்ரெடிக்டபிளாக இருந்தது. இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எபிசோட்ஸோட ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். டோட்டல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 hours 30 minutes இருந்தால் ஒரே சீரிங்களை பார்த்து முடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் ட்ராமான் தான் சொல்லுவேன். ஸோ ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய கேட் அண்ட் மவுஸ் கேமை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியுமோ அவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் எதுக்கு நம்மகிட்ட காட்டுறாங்கிறது ஒரு கேள்விக்குரியாக இருக்குது இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது. சீரிஸில் கஷ்டப்பட்டு அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி சொல்லணும்னா, இந்த சீரிஸில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 episodesஓட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் நல்லா கொண்டு போயிட்டு ஃபினிஷிங் தான் சரியில்லைங்கிற மாதிரி சொல்லி போயிட்டாங்க 4, 5, 6 episodesல. ஸோ இந்த சீரிஸில் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாமல் போனாலும் ஒரு விஷயம் என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப டச்சிங்காகவும் ஃபீல் குட் வைப்பில் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. அது வேணும் இந்த சீரிஸ்க்கு ஒரு நோட்டபுளான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸும் 18+ வெப் சீரிஸுங்கிறதுனால தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினச்சா கன்ஃபார்ம் செட் படி. ஸோ ஜி5ல அவைலபிளாக இருக்கக்கூடிய மித்தியா கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டு. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.